எல்லாருக்கும் வணக்கம். பனம் பழத்தில் நம்ம அல்வா செஞ்சு பார்க்கலாம். இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். பனம் பழத்தை நம்ம உரிச்சு அந்த தோலை உரிச்சிட்டு நீங்கள் ஆட்டாருங்க. தோல் விட்டு கையில் நம்ம எடுத்தோம்னால இது நல்லா பழுத்திருக்கிறதுனால அந்த தோல் மட்டும் தனியாக வந்துடும். எடுத்தாலே வரப்பாரு, ஈஸியாக வந்துடும். பழத்தை சுட்டு சாப்பிட்டோம்னாலும் அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளவு குளிர்ச்சி, அவ்வளோ நல்ல சத்தானது. பனைமரத்தில் இருக்கிற அத்தனை பழங்கள் நொங்கு எல்லாமே நமக்கு வந்து யூஸ் ஆகும். மனிதனுக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகக்கூடிய ஒரு மரம் அது. பிரித்தோம்னா இதில் ரெண்டு கொட்டை இருக்குது. ஒரு சில பழத்தில் மூணு கொட்டை இருக்கும், இதில் ரெண்டு இருக்குது. இப்போ என்ன பண்ணோம்னாக்கா இப்போ சீவுனா அந்த நாரோடு வரும், நம்ம மறுபடியும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஊன் வரும் பார்த்தீங்களா, இதில் தான் நம்ம எல்லாத்தையும் சீவி எடுத்து அல்வா பண்ண போகிறோம். கொஞ்சம் கடினமான வேலை தான், ஆனாலும் நமக்கு அதை செஞ்சு பார்க்கணும்னு ஆசை. இந்த இடத்துல தான் அதிகமாக ஊன் இருக்கும். கலர் பார்த்தாலே கேமராவில் சும்மா சூப்பராக கலர்ஃபுல்லாக அருமையாக வந்திருக்கு. இந்த மாதிரி எடுக்கணும். கடைசியில் அந்த நாரையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த மாதிரி எடுத்து தான் அல்வா செய்யணும். இந்த சீவி எல்லா படத்தில் இருக்கிற ஊனையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன்.
இப்போ நம்ம அந்த நாலு பழத்துலேயும் சீவி எடுத்ததில் இவ்வளோ தான் கிடச்சிருக்கு நமக்கு. இதெல்லாம் க்ளீன் பண்ணி போட்டாச்சு, இவ்வளோ தான் நமக்கு கிடச்சிருக்கு. இதை வந்து கூழ் ஆக்கி அதுக்கப்புறம் அல்வா செய்ய போகிறோம். அது எப்படி கூழ் ஆக்குறங்கிறது இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி லைட்டாக கலந்து, இது அப்படியே பிசைஞ்சிட்டு லைட்டாக கொஞ்சமாக தண்ணி கலந்தால் போதும். இல்லைனா அந்த ஜதை பகுதியான அந்த இது இருக்குது, கெட்டியாக இருக்குது, அதை நம்ம எடுக்கவே முடியாது. அதனால் கொஞ்சம் மட்டும் தண்ணி தெளித்து கலந்துக்கலாம். தண்ணி கலந்துட்டால் தான் பாரு இவ்வளோ கொஞ்சம் லூஸ் கொடுக்குது, இல்லைன்னா ரொம்ப கெட்டியாக இருக்குது கல் மாதிரி. எடுத்து ஜல்லடை மட்டும் ஜல்லடையில் போட்டு தேய்ச்சி விட்டுட்டு இருந்தோம்னாக்கா இந்த பாவு நமக்கு வந்து அதனோட ஜதை பகுதி நமக்கு கிடைக்கும். அப்போ தான் அதில் இருக்கிற அந்த நரம்பு தோல் எல்லாம் நாரெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அப்போ தான் எடுக்க முடியும். இது மாதிரி கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி போட்டுக்கலாம். நார் மட்டும் எடுத்தாச்சு. போதும், இதை எடுத்துடலாம். எல்லாத்தையும் போட்டுக்கலாம். பனம்பழ கூழ், இது கூழ், இந்த கூழில் தான் நம்ம அல்வா செய்ய போகிறோம். நாங்கள்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது மரத்துக்கடியில் போய் நின்னால் பனம்பழம் கீழே விழும், விழுந்தாக்கா அப்படியே எடுத்து தோலை உரிச்சிட்டு சுடாமல் கூட சாப்பிடுவோம். அது அவ்வளோ ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும். பனை மரத்தினுடைய பயன்களை வந்து எவ்வளோன்னு சொல்லவே முடியாதுமா, அவ்வளோ நிறைய இருக்குது. அதில் சின்ன மரத்துலேருந்து அதில் நமக்கு ஓலை கிடைக்குது, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாச்சுனாக்கா நல்லா காய் பிடிக்கிற பருவம் வரும்போது நொங்கு, பனம் பழம், பனம் சேவா, அதுலேருந்து தெளுவெல்லாம் எடுத்து பனம் கருப்பட்டி செய்கிறாங்க. பனை மரம் மாதிரி நல்ல பிரயோஜனமான அந்த மனிதனுக்கு வேறு எந்த மரம்னே சொல்லவே முடியாது. தென்னை மரம், பனை மரம் இதெல்லாம் அவ்வளோ நல்லது மனிதனுக்கு, நல்லதை செய்யுது அந்த மரங்கள்லாம். இதெல்லாம் க்ளீன் பண்ண ஒட்டி, க்ளீன் பண்ணி சுத்தமாக பண்ணியாச்சு, பண்ண ஒட்டி இந்த கூழ் தான் கிடச்சிருக்கு நமக்கு, இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. நல்லா க்ளீனான கூழாக வந்துருச்சு பாருங்கள், பாவு காய்ச்சி எடுத்த மாதிரி கூழ் மாதிரி வந்துருச்சு அழகாக. நம்ம இது போய் எப்படி அல்வா செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பனம்பழ கூழ் அல்வா செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். பனம்பழ கூழ், எம்டிஆர் குலோப் ஜாமுன் பால் பவுடர் வேணும், நான் அதுக்கு பதிலாக இந்த எம்டிஆர் குலோப் ஜாமுன் பவுடர் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். முந்திரி, ஏலக்காய், அரிசி மாவு பைண்டிங்காக ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் அரிசி மாவு, பால், வெல்லம். கருப்பு டீ இருந்தாலும் போடலாம், கருப்பு டீ இல்லை அதனால் நான் இப்போ வெல்லம் போடுறேன். கருப்பு டீ இருந்து போட்டால் எல்லாம் சேமாக நல்லாயிருக்கும். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த அரிசி மாவு சொன்னேன் இல்லையா, அது ஒரு ஸ்பூன் நல்லா கொஞ்சம் நெய்யோ தேங்காய் எண்ணெயோ விட்டு
கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் போதும். நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம முந்திரி வறுத்துக்கலாம். முந்திரி வட்டத்துக்கு அப்புறம் வரிசையை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் பால் கொதிச்சு வரும்போது வெல்லத்தை போட்டுக்கலாம். இனிப்பு கம்மியாக தான் தேவைப்படும், ஏன்னா அந்த பனம்பழ பூலேயே நல்ல இனிப்பு இருக்கு, அதனால கம்மியாக போட்ட போதும். வெள்ளம் கரையும் போதே அந்த அரிசி மாவு வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் கொஞ்சம் இதுலேயும் போட்டு கட்டி தட்டாமல் நல்லா கலக்கி விட்டுக்கணும். இது ரொம்ப நேரம் கிளறிட்டு தேவையில்லை. அரிசி மாவும் வெட்டி ஆகிறதுக்கு கொஞ்சம் கெட்டி தரம் வரும்போது இந்த பூவில் ஊற்றி கடைசியாக குலோப் ஜாமுன் பவுடர் கொஞ்சம் போட்டு நிரப்பிக்கலாம். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சே கலறிட்டுருக்கலாம், இல்லைன்னா டக்குன்னு சீக்கிரம் வெட்டியாகி சுருந்து வந்துடும், கொஞ்சம் வேகணும் நமக்கு, அதுக்காக அடுப்பு சிம்மில் வச்சு மெதுவாக கலறிட்டே இருக்கணும்.
ரெடி ஆகி வருது. இப்போ கொஞ்சம் ஃப்ளோக்ஜான் பவுடர் கொஞ்சம் கலந்துக்கலாம். அது போட்டு ஃப்ளோக்ஜான் பவுடர்னு போட்டு சிம்மில் வச்சு ஸ்பீடாக கலரிட்டே இருக்கணும். அப்போ தான் ஃப்ளோக்ஜான் பவுடர் இல்லைன்னா நம்ம கட்டி விடும். சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக போட்டால் போதும். சும்மா இது அந்த பால் பவுடர் டேஸ்ட் வரும் வந்துச்சுன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்குங்கிறதுக்காக ஃப்ளோக்ஜான் பவுடர் கொஞ்சம் சேர்த்திட்டேன். இது வேணுங்கிறவங்க நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா பால் பவுடர் கலந்துக்கலாம். பால் பவுடர் கலந்துக்கிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். கட்டி இல்லாமல் நல்லா கடைஞ்சிட்டு இருக்கணும். வாசம் ஜம்முன்னு வருது. அந்த பனம்பழ கூழ் வாசம் அருமையாக இருக்கு. மொட்லி மொட்லியே வந்து அந்த பதம் வந்துருச்சு. நமக்கு பதம் கிடச்சிருச்சு. லேசாக நான் கொஞ்சம் மட்டும் நெய் விட்டு தட்டில் எடுத்து கொட்டிடலாம். கொஞ்சம் கெட்டி அணவட்டி அடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ முந்திரி அழகுமா பனம்பழ அல்வா ரெடி. ஏலக்காய் கொஞ்சம் மேலே லேசாக தீ விட்டுக்கலாம். இது எல்லாமே எண்ணெய் போட்டாலும் அதில் வந்து அந்த பனம்பழத்தினுடைய ஃப்ளேவர் தான் ரொம்ப பூமுன்னு இப்போ வாசம் வந்துட்டுருக்குது. உடைய எதை போட்டாலும் அந்த பனம்பழத்தினோட ஃப்ளேவர் தான் நமக்கு நிறைய கிடச்சிருக்கு. பனம்பழ அல்வா ரெடி. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் நல்விருந்தில் சந்திப்போம். வணக்கம்.